எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க, எத்தனை எழுதியிருக்கீங்க, எங்கே கிடைக்கும், அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது, அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம், என்னோட பேசுவது போலவே இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்கு. தமிழ் திரையுலகம் பெற்றெடுத்த தவ புதல்வர் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. தமிழ் திரையுலகத்தின் வரலாற்றை சிவாஜிக்கு முன், சிவாஜிக்கு பின் என்றுதான் பிரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகர் அவர். முதல் படத்திலேயே கதாநாயகனாக 1952 பராசக்தியிலே கதாநாயகனாக வருகிற வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் அப்படி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. காரணம், மோதிரக்கையால் குட்டுப்பட்டவர் என்பதைப் போல சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய வசனத்தை பேசி, நாடகம் சினிமா என்றாலே பிடிக்காத தந்தை பெரியார் அவர்கள் அந்த நாடகத்தை பார்த்து வியந்து, அந்த சிவாஜியாக நடித்த பையனை மேடைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, உன் பேர் என்ன என்று கேட்ட உடனே, கணேசன், விசி கணேசன், விழுப்புரம் சின்னையா கணேசன் அவர் சொன்ன உடனே, இன்னையிலிருந்து சிவாஜி கணேசன் அப்படின்னு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேர் சூட்டியவர் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார் அவர்கள். அண்ணாவின் வசனமாகட்டும், கலைஞரின் வசனமாகட்டும், மற்றும் எத்தகைய நீண்ட நெடிய வசனங்களாகட்டும், அவற்றையெல்லாம் உச்சரிக்கிற பாங்கு அவருக்கு தனியாக கைவந்த கலை. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன என்றால், அவருடைய எல்லோரும் அவரை பற்றி பேசுவார்கள், நான் அவருக்கு முன்பாகவே பேசினேன். கமலா தியேட்டருடைய அதிபர் வி என் சிதம்பரம் அவர்களுடைய வீட்டு திருமணம் ராங்கியத்தில் நடந்தது. சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் வருகிறார்கள், நான் பேச வேண்டும். அப்போது சிவாஜி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆத்தியாரையா 10 நிமிஷம்தான் பேசணும், இந்த பார்த்திங்களா அப்படின்னு பைக்குள்ளேருந்து ஒரு தங்க கடிகாரத்தை, செயின் போட்ட கடிகாரத்தை எடுத்து இப்படி கையில் காமிச்சார். அப்படியே பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். நான் என் தந்தையாரிடத்தில் படித்த தமிழை காட்டிலும், எங்கள் அப்பா தமிழாசிரியர், எங்கள் ஆசிரியர்களிடத்தில் படித்த தமிழை காட்டிலும் உங்கள் தமிழ் தான் என்னை வளர்த்ததுன்னு ஆரம்பித்தேன். பாருங்க, நிமிர்ந்து உட்கார்ந்தாருங்க. அப்புறம் நான் அவருடைய வீரவசனம்லாம் பேசி காட்டல, அவர் நடித்த நகைச்சுவை படங்களாக எடுத்து சொன்னேன். அதாவது கல்யாணம் பண்ணி, பிரம்மச்சாரி, சபாஸ் மீனா, அதே மாதிரி கலாட்டா கல்யாணம் என்று நான் சொல்ல 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 அவர் சிரித்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதாவது சிங்கம் கர்ஜித்தது மாதிரி இருந்தது. அதுக்காரலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை அடித்து சிரித்தார். அந்த அடித்த ஆள் இன்றைக்கு வரைக்கும் நான் சிவாஜிட்டு அடி வாங்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டுருந்தார். நடுவில் கூட வி என் சிதம்பரம் ஐயா வந்து, ஐயா பேச்சை முடிக்க சொல்லாமான்னு கேட்குறாரு. அப்போ கோபத்தோடு அவர் ஒரு பார்வை பார்த்து, எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, ஆ சாப்பாடாக முக்கியம், பேசாமரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேரம் உட்காந்து 40 நிமிஷம் பேச்சு கேட்டு, என்னங்க நான் அவருக்கு பொண்ணாட போத்தணும்னு சொன்னபோது, உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் ஏன் பத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் செய்த பெருமகனார். அவருடைய நடிப்புக்கு இலக்கணம் அவருடைய அந்த பாணி எல்லாம் சொல்வதாக இருந்தால், இப்போ நமக்கும் கால் இருக்குது, அவருக்கும் கால் இருக்குது. ஆனால் அவர் ஒரு நடை நடந்தால் அது வாவூசி, ஒரு நடை நடந்தால் அது கட்டபொம்மன், ஒரு நடை நடந்தால் அவர் ராஜபாட் ரங்கத்துறையில் வருகின்ற அந்த ரங்கத்துறை. எல்லாருக்கும் உருவம் நடிக்கும்னா நம்முடைய ஐயா கணேசன் அவர்களுக்கு புருவமே நடிக்கும் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தி தான், காஞ்சி பெரியவர் அவர்கள் ஒரு முறை சென்னைக்கு அருகில் தங்க வந்தபோது அவர் வந்த வழிநடுக சுவரொட்டிகளை பார்த்து சற்று கோபப்பட்டு கேட்டாராம், எனக்கெல்லாம் சுவரொட்டி அடிக்கலாமா, யார் செய்த வேலை இதுன்னு. அப்போ எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களே, இது உங்கள் படம் இல்லைங்க, இது வந்து சிவாஜி கணேசன் ஐயாவுடைய படம், அவர் அப்பர் சுவாமிகளாக ஒரு படத்தில் நடிக்கிறார் திருவருச்செல்வரில், அவரை பார்க்கணுமே அப்படின்னாராம். காஞ்சி பெரியவரையே வியக்கச் செய்தவர் இவர் தான். அப்போ பாருங்கள், காஞ்சியிலே பிறந்த அண்ணாவாலும் பாராட்டப்பட்டவர்,
தந்தை பெரியாராலும் பாராட்டப்பட்டவர், காஞ்சி பெரியவராலும் பாராட்டப்பட்டவர் என்றால் அத்தகைய பெருமை மிகுந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் திரையுலகம் உள்ளவரை. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.